ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்னோலேருந்து ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன விஷ்ணு? பூவா. பூவா பூவா இல்லடா, போவா. போவா போவா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். ஸோ டெக்னோ பூவா இல்லை போவா, ஏதோ ஒரு பேர். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். டெக்னோலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு ஸ்பெக்கோட ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு அண்டர் 10K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். ஓகேடா விஷ்ணு, இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பொட்டியை ஓன் பண்ணணும். இந்த பொட்டிகள் என்ன இருக்குது அப்படின்றத காட்டிடுறோம். பொட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ போவா அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை பூவாவா? பூவா தலையா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது சார் வேல்யூ. சார் வேல்யூ எவ்வளோ போட்டிருக்காங்க? ஹெட்டுக்கு 1.39 இருக்குது, பாடிக்கு 1.14 இருக்குது. ரைட்டு, ஓரளவு ஓகே தான். இப்போ இந்த பொட்டி ஓப்பன் பண்ணிடுவோமா? ஏன்டா, பாக்ஸ் நல்லா இருக்குது, ஃபோன் எப்படி இருக்கும்? பாக்ஸ் எல்லாம் நல்லா தான் கொடுப்பாங்க, ஃபோன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த தடவை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா புது சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனை ஃபஸ்ட்டு காட்டிடுவோமா? பாரு, கேஸை போட்டே கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுது, ஃபோன் வீக்காக இருக்குமோ? இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா இருக்கே ஃபோனு லுக்கு. ஐயோ, பார்த்த மாதிரியே இருக்கடா. எங்கே பார்த்த மாதிரி இருக்குது? என்னோடய தம்னையில் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். வேறு ஃபோனில் பார்த்த மாதிரி இருக்குது. பார்க்க சாம்சங் ஃபோன் மாதிரி இருக்கு இல்லையா, லைட்டாக பின்னாடி பார்க்குறதுக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஃபோன் மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காண்டா. குவாலிட்டி வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ஃப்ரெண்டில் பார்த்தேன்னா ஒரு குட்டி ஒன்று பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு பார்த்தா அப்படின்னா அப்ளை பண்ணியே வருது. இருந்தாலும் அதை பிரிச்சிருவோம், அப்போ தான் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். வெயிட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. நீ பாரு, கொஞ்சம் வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. காரணம் என்ன தெரியுமா? பேட்டரி, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி 10000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அந்த அடாப்டரும் பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ அது உள்ளர நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் இந்த 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இதை வந்து பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க. அது நம்ம தனியாக வாங்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு 10000 ஒரு பெரிய அட்வான்டேஜ். தாங்கியே பார்த்த மாதிரி இருக்கடா. இது டெக்னோல கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிக்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே கம்பெனி தான், வெறும் பேரை மட்டும் மாற்றி அடிச்சுக்கிடுவாங்க, மக்களுக்கே அது தெரியும். அடுத்து இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன கேபிள் கொடுத்துருக்காங்க? மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்கடா. ஃபோனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக சார்ஜிங் கேபிளும் வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ 10000 மைக்ரோ யூஎஸ்பி டைப் சியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். வேறு பொட்டிக்குள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12+1 13 வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பொட்டிக்குள்ள வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த டெக்னோ பொட்டியில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியுதா? நம்ம இந்த டெக்னோ மொபைலில் கீழே போட்டு உடச்சிட்டோம் அப்படின்னா ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பான் தெரியுமா? எந்த பிராண்ட்லேயுமே கொடுக்க மாட்டான். இப்போ விவோ எடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ டெக்னோலந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதை தூக்கினதுக்கான காரணமும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி அடுத்து பேசலாம். இப்போ அன்பாக்சிங் அவ்வளோதான், இந்த ஃபோனை வந்து காமிச்சிடலாம். ஸோ இதுதான் டெக்னோ பூவா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் தான். டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பளபளன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்லா தான் மேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த டெக்னோ ஃபோனை காட்டிலையும் ஓரளவு பெட்டரான குவாலிட்டியாக தான் ஃபீல் ஆகுது. ஒரே 9 Prime இருக்கு. மிச்ச எந்த ஃபோன்லயுமே G70 இருக்கு, G35 இருக்கு, G25, P22 கூட நோக்கியா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு பெட்டரான ப்ராசஸர் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த லாகும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்றே ஃபோன்லாம் எடுத்த அப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில கேமும் நான் விளாண்டு பார்த்தேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கண்டிப்பாக இல்லைப்பா. இதில் வந்து ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி ஹாய் ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாய் ஓஎஸ் மேலே Android 10 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இன்ஃபினிக்ஸில் வந்து ஒரு ஓஎஸ் இருக்கும்ல, இதுவும் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பேர் மட்டும் வேறு. இப்போ இந்த ஹாய் வாய்ஸில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? அந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படி அப்படின்னா வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்பி டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை படிச்சுக்க முடியும். நம்மளே ஒரு ஓன் ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். வீடியோ கால் பண்ணுறப்ப பார்த்தா அப்படின்னா அந்த பியூட்டி மோட்லாம் ஆன் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் வாட்ஸ்அப் காலே. வாட்ஸ்அப் காலில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து யூஸ்வலாக எல்லா ஃபோன்லையும் கொடுக்க மாட்டாங்க. நேற்று ஏதோ பார்த்தேன் இன்ஃபினிக்ஸில் பார்த்துருப்பேன். அதான் சொன்னல, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான்
இருக்கும். இதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேம் டர்போ, அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட், அந்த ஃபோட்டோஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஹைவேஸில். ஆனாலுமே ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா ஆட் வரும், ப்ளோட் வாஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அது மட்டும். சரி ஓகேடா, ஃபோன்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறப்ப. சரி, ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. ஆமாம், 6000 mAh சொல்லியிருக்கேன். அப்போ இதோட சார்ஜிங் பற்றி, சார்ஜிங் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி 2.5 hours ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. 6000 mAh பேட்டரியே 18 W யூஸ் பண்ணி 2.5 hours அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஒரு 2.5 hours 2.5 hours ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நிற்கிது அதிகபட்சம்? இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால நான் நேற்று எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் கரெக்டாக எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்ற எக்ஸாக்டான டைம் தெரில. ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா அதில் கூட நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 6000 mAh பேட்டரி எதுக்கு இந்த 10,000 rupees கொடுத்தாங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நல்ல பேட்டரி இருக்கணும், வீடியோ கால் பண்ணுறப்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்களாம். இப்போ நம்ம பேசுன மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கு பேட்டரி எந்த அளவுக்கு முக்கியமோ, டிஸ்பிளேவும் அந்த அளவுக்கு முக்கியம். 6.8 inches பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு HD+ டிஸ்பிளே தான், LCD டிஸ்பிளே தான். 6.8 inches தான், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனாங்க அப்படின்னா டேப்லெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ குவாலிட்டி பார்த்தா அப்படின்னா நிழலில் பார்க்குறப்ப ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உத்து பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா? பிரைட்னஸ் ஃபுல்லாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவு பரவாயில்லாமல் தெரியுது. கொஞ்சம் கலராக இருக்கிறது மட்டும், அந்த இருட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை. ஓரளவு பரவாயில்லாத பிரைட்னஸ் தான் இருக்குது. ஸோ நல்ல உச்சி வெயில் அப்படின்னா கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியிருக்கு. இது ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஓவரா டிஸ்பிளேல இதாகுது இல்லையா, அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அதனாலேயே அந்த பிரைட்னஸ் ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி கம்மியா தெரியுற மாதிரி தெரியுது. சரி, வீடியோ கால் சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு, கேமரா புது டெக்னாலஜியும் ஓரளவு சுமாராக தான் இருக்கும். இந்த இதில் எப்படி இருக்கு? ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 8 MP செல்ஃபி கேமரா. பின்னாடி பார்த்தா அப்படின்னா 4 cameras கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா வந்து 16 MP, ரெண்டாவது கேமரா வந்து 2 MP, அடுத்த கேமரா 2 MP, அடுத்த கேமராவும் கடமைக்கு நானும் ஒரு சென்சார் கொடுக்குறேன், 4 cameras கொடுக்குறேன் அப்படின்னு AI கேமரா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ ஓவராலாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு கேமரா தான் கான்செப்ட். ஸோ இன்னும் 2 cameras பார்த்தீங்கன்னா டெப்த், மேக்ரோ, AI கேமரா, 4 cameras, 5 cameras கொடுக்குறேன் அப்படின்ற கடமை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் ஃபோட்டோஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கு. செல்ஃபியும் இப்போ ஒரு 2 photos நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை, லைவாக அவங்களுக்கும் ஃபோட்டோவே காமிச்சிருவோம். ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அதெல்லாம் பார்க்க ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த 10,000 rupees கேமரா மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1080 pixels வரையும் வீடியோ ஷூட் பண்ணலாம், போர்ட்ரேட்டில் வீடியோ ஷூட் பண்ணலாம், AR ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எட்ஜ் எல்லாம் பார்க்க ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஓகே ஓகேடா, இந்த ஃபோனில் இப்போ அந்த கால் ஆப்பு, மெசேஜ் ஆப்பு, இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே வந்து அந்த கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுலேயும் இந்த காலுக்கு மெசேஜ்க்குலாம் பார்த்தா அப்படின்னா கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியில் எந்த மாதிரி இருக்குது? கால் குவாலிட்டி நான் ட்ரை பண்ணல. ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்து அப்பப்போ சில கேம்லாம் விளாண்டு பார்த்தேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கால் குவாலிட்டி ரிவ்யூவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன், வேறு சில ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உனக்கே தெரியும். ஸோ அந்த ஃபோனை ரிவ்யூ முடிச்சுட்டு நிறைய பேர் கேட்டாங்கன்னா ரிவ்யூவில் கால் குவாலிட்டியை பற்றி கவர் பண்ணலாம். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா தான் தோணுது. ஆனால் ஸ்பீக்கர் வந்து கீழே கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே கொடுத்துருக்கான். இந்த இயர்பீஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு இப்போ ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தா அப்படின்னா மேலே தான் கேட்கும் நம்மளுக்கு, கீழே ஸ்பீக்கர் கிடையாது. பார்த்தியா, சுற்றி எங்கேயுமே ஸ்பீக்கர் இல்லையா? ஏய், இது கொடுத்துருக்கான், 3.5 mm ஜாக் கொடுத்துருக்கான் போல. ஸோ 10,000 rupees எல்லாருமே கொடுக்குறதா, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் தான் எனக்கு சர்ப்ரைசிங்காக பார்த்தா அப்படின்னா மேலே இயர்பீஸ்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக மெமரி, அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை பார்த்தா அப்படின்னா மெமரி நல்லா அப்போ தருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா யாருமே தராத அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே 4GB 64GB இன்டர்னலாக ஒரு 8,000 rupees கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 10,000 rupees 4GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆமாம், ஒரே வேரியன்ட் தான். ஆனால் குளோபலில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது 6GB, அதுதான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 4 64 தான் வந்திருக்கு. ஸோ இந்த 64GB எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா 48.45GB இருக்குது. அதில் நான் ஒரு 4GB வந்து ஆப்ஸ் வர டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு 52GB கிட்ட நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, ஓரளவு ஓகே தான். இன்கேஸ் மெமரி பத்தல அப்படினாலும் 2 SIM cards அட் அ டைம்ல ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப் டு 256GB வரையும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். ஓரளவு நல்ல ஸ்பெக்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா அதோட விலை அப்படினு பார்த்தோம் அப்படினா 9,999 rupees, 10,000 rupees 1 rupee கம்மி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேற என்ன ஃபோன் இருக்கு அப்படின்றது உனக்கு ஐடியா இருக்கும். Redmi 9 Prime இருக்கு, அது போக வந்து ரியல்மி C3, ரியல்மி C12, ரியல்மியில் ஒரு 10-15 ஃபோன் கிடக்கும், அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ ரியல்மி ரெட்மிக்கெலாம் ஒரு நல்ல காம்படிட்டிவான ஃபோனாக தான் கொண்டு வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என்ன தோணுது? நீ சொன்ன எல்லாமே ஓகே தான். ஆ, எனக்கு வெயிட்டு தான் ஒரு கொஞ்சம் ஜெயித்தாக இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக அதுவும். அப்புறம் இந்த எங்கேயாச்சும் வெளியே யூஸ் பண்ணோம்னா டிஸ்பிளே, இந்த ரெண்டு தான் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இதாகப்படுது. ஆ,
எனக்கு இந்த ஃபோனில் என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் டைப் சி கொடுத்துருக்கலாம். அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அதை வந்து இதுலேயும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டைப் சி கொடுக்கல, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருந்தாங்க. அதை டைப் சியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 18 watt சார்ஜிங் சப்போர்ட் இருந்தோம், மைக்ரோ யூஎஸ்பி தான். அண்ட் நீ சொன்ன மாதிரி பார்த்தா அப்படின்னா டிஸ்பிளே இன்டோரில் யூஸ் பண்ணுறப்போ ஓரளவு பிரைட்டாக இருக்குது, கலர்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் அவுட்டோருக்கு போகிறப்ப அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. 480 nits பிரைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த பிரைட்னஸ் அவுட்டோரில் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்லாம இருக்குது. நல்ல உச்சிவெயிலாம் பார்க்குறோம் அப்படின்னா உத்து பார்த்து நம்ம டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கு. இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே மாசாக இருந்திருக்கும். எங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பெக், உண்மையிலே ஒரு நல்ல கம்பேக் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஃபினிக்ஸ் நேற்று ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, இன்னைக்கு டெக்னோ கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரே கம்பெனி தான், ஒரு நல்ல ஃபோன்ஸ் தான் 10,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ ஒரு நல்ல ஃபோன்ஸை ஒரு 10,000-15,000 கொண்டு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ இதே மாதிரி டெக்னோ போனாங்க அப்படின்னா ரெட்மி, ரியல்மி, சாம்சங் இந்த மாதிரி கம்பெனி எல்லாத்துக்குமே நல்ல காம்படிட்டிவாக ஃபோன்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இதை தாண்டி வரதா டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டெக்னோ போவா பற்றி நாங்கள் பார்த்தோம். இது எப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரிவ்யூ வேணுமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணி ரிவ்யூ போடுவோம். விஷ்ணு கூட யூஸ் பண்ணிட்டு போடுவோம், ஏன்னா நான் வேறு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? போவோமா? போவா, நாங்களும் போகிறோம், பாய்.